வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் ஓபிஎஸ் இணைஞ்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை எப்படியாச்சும் லாக் பண்ணணும். ஏன்னா வந்து டிடி தினகரன் ரொம்ப எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவர். எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும், 2017லும் சரி, அதுக்கப்புறம் திகா ஜெயிலுக்கெலாம் போனார், ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்புறம் கட்சி ஆரம்பித்தோன்னா பார்த்தீங்கன்னா 5.3% மேலே ஓட்டு வாங்கினார், அதுக்கப்புறம் 2.3% வந்துருச்சு சதவீதம். அது எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்தால் அமமுக பின்னாடி சந்திச்சு, முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ப்ரெஷர்னால தான் பின்னாடி சந்திச்சு, அதாவது சின்ன விஷயத்தில். அது மட்டும் இல்லை, நாம் தமிழர் பார்த்திங்கன்னா அமமுகவோட முன்னேறிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்க விடக்கூடாது. ஒரு 5 தொகுதிகளை வந்து 5 நாடாளுமன்ற தொகுதியை குறி வச்சிருக்காரு. ஓபிஎஸ்ஸும் வந்து டிடி தினகரன் இணைஞ்சு மிகப்பெரிய லெவலில் அங்கே வெற்றி பெற்றணும், மித்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமாச்சும் வரணுன்ற மாதிரி வந்து ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கக்கூடாதுன்றதுல முடிவாக இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ்.